நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்கள், 250க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், தமிழில் அறிவியல் கலந்த கதைகளை புகுத்திய ஆசான் கவிதை, கட்டுரை, திரைக்கதை என தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பளித்த 20ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த எழுத்தாளர்களுள் ஒருவர். ஆனந்த விகடன், குமுதம், கல்கி போன்ற இதழ்களில் தனது பங்களிப்பை அளித்தவர். ஏன், எதற்கு, எப்படி என்று பால்யத்தை கேள்விகளால் நிரப்பியவர். கனையாழியின் கடைசி பக்கத்தில் கம்பீரமாக நின்றவர், நிற்பவர். இன்று மே 3, இந்த எழுத்து அரக்கனின் 85வது பிறந்தநாள். பாத்தியார் சுஜாதா. சென்னை திருவள்ளிக்கேணியில் 1935 பிறந்தார் சுஜாதா. இவரது இயற்பெயர் ரங்கராஜன். ஸ்ரீரங்கத்தில் தாத்தா பாட்டியிடம் வளர்ந்தார். ஸ்ரீரங்கம் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்த பிறகு திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியலில் பட்டம் பெற்றார். குரோம்பேட்டை MIT-யில் BE மின்னணுவியல் பயின்றார். விமான போக்குவரத்து துறையில் 14 ஆண்டுகள் பணியாற்றிய பின்னர் பெங்களூர் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் ரேடார் ஆய்வு பிரிவு உட்பட பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றினார். அதன் பொது மேலாளராகவும் உயர்ந்தார். இவரது முதல் கதை 1953 சிவாஜி என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. 1962 இடது ஓரத்தில் என்ற சிறுகதை குமுதம் இதழில் ரங்கராஜன் என்ற பெயரில் வெளிவந்தது. குமுதம் ரா கி ரங்கராஜனுடன் பெயர் குழப்பத்தை தவிர்க்க தன் மனைவி சுஜாதாவின் பெயரில் எழுதினார். கனையாடி இதழில் கடைசி பக்கங்கள் என்ற தொடரை ஸ்ரீரங்கம் SR என்ற பெயரில் எழுதினார். இலக்கியம், நாட்டார் வழக்காறு, தமிழ் செவ்விலக்கியம், துப்பறியும் கதைகள், அறிவியல் கதைகள், சிறுகதை, புதினம், குறும்புதினம், நாடகம், திரைப்படம், கணிப்பொறியியல், இசை என பல துறைகளிலும் முத்திரை பதித்தார். பாட்டியோடு ஸ்ரீரங்கத்தில் கழித்த இளமை கால நினைவுகளை ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமாக பதிவு செய்தார். கற்றதும் பெற்றதும், கடவுள் இருக்கிறாரா ஆகிய கட்டுரை தொகுப்புகளும் பிரபலமானவை. பல கவிதைகள் எழுதியுள்ளார். இவரது அறிவியல் புனைகதைகளான என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜீனோ ஆகியவை பெரும் வரவேற்பை பெற்றன. சுஜாதா எழுதிய கதைகள் காயத்ரி, கரையெல்லாம் செண்பகப்பூ, பிரியா, விக்ரம், வானம் வசப்படும், ஆனந்த தாண்டவம் ஆகியவை திரைப்படங்களாக வெளியாகின. 1950களில் நடந்த சம்பவம் அது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அப்போது தமிழில் அறிவியல் குறித்து எழுத வேண்டிய ஒரு போட்டி வருகிறது. அப்போது ஒரே பேட்சை சேர்ந்த 2 மாணவர்கள் அதில் பங்கேற்கிறார்கள். ஒருவர் எலக்ட்ரானிக்ஸ் மாணவர், மற்றொருவர் ஏரோஸ்பேஸ் மாணவர். இவர்களும் அந்த போட்டியில் பரிசு வெல்கிறார்கள். சிறிது காலம் கழித்து இருவர்களுமே அவர்களுக்கு பிடித்த துறையில் இந்திய அளவில் பெரும் பிரபலமாக உருவாகிறார்கள். ஒருவர் மின்னணு வாக்கு இயந்திரத்தை வடிவமைக்கிறார், மற்றொருவர் இந்தியாவின் மிசைல் மனிதன் என்று புகழப்படுகிறார். அந்த போட்டியில் பங்கெடுத்து பரிசு பெற்ற எலக்ட்ரானிக்கல் மாணவர் தான் சுஜாதா. ஏரோஸ்பேஸ் மாணவர் தான் APJ அப்துல் கலாம் அவர்கள். பிறகு இவர்கள் இருவரும் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர்ந்தனர். கலாம் அவர்கள் ஏரோஸ்பேஸ் பொறியியல் தேர்வு செய்தார். சுஜாதா என்ற ரங்கராஜன் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியல் தேர்வு செய்தார். இவர்கள் இருவருமே இளமை காலத்திலிருந்தே நண்பர்களாக இருந்தனர். பலருக்கும் சுஜாதா என் இனிய இயந்திரா என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார் என்று தெரியும். ஆனால் இன்னும் சிலருக்கு தெரியாத உண்மை, இந்தியா எனும் உலகின் மாபெரும் ஜனநாயக நாட்டிற்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தை உருவாக்கிய பொறியியலாளர் குழுவை தலைமை தாங்கியவர்களில் சுஜாதாவும் ஒருவர் என்பது தெரியாது. சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல்கள், கதைகள், சிறுகதைகள், திரைக்கதைகள் என அனைத்தும் மக்கள் மத்தியில் பெரும் ஈர்ப்பு மற்றும் பிரபலமடைந்தவை. இவரது தனித்துவம் தான் இந்த வெற்றிக்கான காரணம். பெரும் அரசியல் விஷயங்களை, விமர்சனங்களை சிறிய நகைச்சுவையில் கலந்து அதை ரசிக்க செய்வார். மேலும் இவரது எழுத்தும் ஒரு விஷயத்தை வாசகர்கள் மற்றும் பார்வையாளரிடம் கொண்டு சேர்க்கும் விதமும் வித்தியாசமாக இருந்தது. உதாரணமாக அவரிடம் வாசகர் ஒருவர் கேட்ட கேள்வி இது. சுஜாதா சார், கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் என்று பேசுகிறீர்களே, கொஞ்சம் சாப்பாட்டை பற்றி பேசலாமே, உங்கள் கணிப்பொறி நிறுவனத்தில் கேன்டீன் எப்படி? இதற்கு சுஜாதாவின் பதில் என்ன தெரியுமா? கணிப்பொறி, கேன்டீன் இரண்டிற்கும் அடிக்கடி ஒரே பிரச்சனை தான், சர்வர் ப்ராப்ளம். ஆம், இதுதான் சுஜாதா. நகைச்சுவையும் கூரான எல்லலும் கலந்து நரம்பில் ஊசியேற்றுவது போல் அட்டகாசமாய் ஒரு பதில் அவரிடம் இருந்தது. இலக்கியம், அறிவியல் மட்டுமல்ல, திரைத்துறையில் அவரது பங்கு அளப்பரியது. இயக்குனர் சங்கரின் பெரும்பாலான படங்களுக்கு திரைக்கதை வசனத்தில் பெரும் உதவியாகவும் அவருக்கு பக்க பலமாகவும் இருந்தவர் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் தான். சுஜாதா அவர்கள் கடைசியாக பணியாற்றியது இயக்குனர் சங்கர் அவர்களின் இந்திரன் திரைப்படத்தின் கதையில்தான். சுஜாதாவின் மறைவு தமிழ் இலக்கியத்திற்கு மட்டுமல்ல,
திரைத்துறையினருக்கும் மாபெரும் இழப்பு என்பது கண்கூடு. எழுத்துலக ஜாம்பவானுக்கு, வாத்தியார் சுஜாதாவிற்கு ஆதன் தமிழின் பிறந்தநாள் வாழ்த்துகள்.